அன்பான ஃபீபா நேர்களே, ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஃபீபா ரேடியோவின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஃபீபா நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த புதிய ஆண்டினுடைய மூன்றாவது ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கின்ற கிருபைகளை எண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தினுடைய மூன்றாவது ஓய்வு நாளிலும் 17வது நாளை நாங்கள் கண்டு உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற வண்ணமாக ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்விலே கூட்டி சேர்த்து நீர் பாராட்டி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்திலே, என்ன நிலைமையிலே, என்ன தேவைகளோடு கூட கர்த்தாவே இப்பொழுது உம்முடைய சமூகத்திற்கு நேராக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றாரோ, எல்லாவற்றையும் நீர் பாரும் கர்த்தாவே. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற கர்த்தர் இவருடைய தேவைகளையும் அறிந்து பூர்த்தி செய்து நிகழ்ச்சியின் முடிவிலே தெய்வீக சமாதானம் இவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் குடிகொள்ள அருள் செய்ய வேண்டுமென்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 5வது பாமாலையை பாடுவோம். எல்லாம் சிருஷ்டித்த நமது தயபர பிதாவுக்கு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Yeah.
நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களிலும் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய பரிசுத்த வசனத்தை கேட்க இருக்கின்ற நாம், இந்த ஆராதனை வேளையை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற நாம், நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. நான் உமது மிகுந்த கிருபினாலே உமது ஆலயம் சென்று உமது சந்ததிக்கு முன்பாக பயபக்தியோடு உம்மை பணிவேன். கர்த்தரின் ஜீவனுக்கு அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வார்த்தைகளை எல்லாம் எண்ணி பார்த்து நம்மை ஒரு விசையாராய்ந்து பார்த்து தேவனுடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் தப்பிதங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாம் நமது பாவத்தை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சர்வ வல்லமில கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்ல வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காக செபிக்க உதவி செல்லும். இந்த திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டுமென்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 வசனங்கள் 11-14. யோவான் 14 வசனங்கள் 11-14. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள்.
அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக. கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 275வது கீர்த்தனை பாடுவோம். பக்தருடன் பாடுவேன் என்ற பாடலை நாம் அனைவருமாக உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் மேட்டூர் அணை பகுதியிலே தம்முடைய திரு ஊழியத்தை செய்து வருகின்ற போதகர் பால் ஜி பிரபாகரன் ஐயா அவர்கள், ராஜாதி ராஜா தேவாதி தேவனுடைய திருச்சபையின் போதகராக தம்முடைய திருப்பணியை அவர் நிறைவேற்றி வருகின்றார். அவர் இப்பொழுது நம்மோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். ஜெபத்தோடு கவனத்தோடு ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நாம் கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான
ஆராதனை வேலை வாசகர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக தம்முடைய வார்த்தையிலே, அவருடைய வாழ்க்கை காலத்திலே அவருடைய சீடர்களுக்கு போதித்ததன் மூலம் நமக்கும் அந்த போதனையை விட்டு சென்றிருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய விதம், எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சீடர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு 3.5 வருட காலம் இருந்தார். 3.5 வருட காலத்தில் அவர்களுக்கு பல காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருந்ததை நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த 3.5 வருட காலம் முடிகிற சமயத்தில் சீடர்களுக்கு ஒருவாறாக இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு போய்விடுவார் என்கிற ஒரு உணர்வு வந்தது. அதனால் அவங்க மனசில் கொஞ்சம் சோர்வுகள் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இறுதி வேளையிலே சீடர்களோடு பேசின காரியங்களை யோவான் 14 அதிகாரத்தில் இருந்து 17 அதிகாரம் வரைக்கும் நாம் காண்கிறோம். மற்ற சுவிசேஷங்கள் அவைகளை பதிவு செய்யவில்லை. ஆனால் முதிர்ந்த அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய வாசகர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு கள்ள போதனைகளை தவிர்க்கவும், தேவையில்லாதவைகளுக்கு இடம் கொடாமல் இருக்கவும், மிக அழகாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு தேவையானவைகளை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 14 முதல் 17 அதிகாரங்களில் நான் உங்களை விட்டு சீக்கிரமாக போவேன் என்று ஆண்டவர் சீடர்களிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். இந்த இரவிலே நான் உங்களை விட்டு போய்விடுவேன், காட்டி கொடுக்கப்படுவேன், சிலுவையில் அறையப்படுவேன். அதை முன்பும் சொன்னார். ஊழியம் செய்யும் காலத்திலும் தம்முடைய சீடர்களிடத்தில் சொல்லி கொண்டு தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு ஏராளமான அற்புதங்கள், அடையாளங்கள் செய்கிறார். அவரால் தன்னுடைய மரணத்தை ஜெயிக்க முடியாதா என்ற ஒரு மறைமுகமான அற்புதங்களின் மேலுள்ள நம்பிக்கையினாலே தேவ திட்டத்திற்கு எதிர்க்கிற ஒரு மனோபாவம் அவர்களுக்குள்ளே இருந்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறார். அந்த குறிப்பிட்ட நாளிலே தம்முடைய சீடர்களோடு கூட அந்த இறுதி வார்த்தைகளை பேசுகிறார். அதற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய வேறொரு தேற்றரவாளன் கொடுக்கப்படுவதை குறித்தும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 3 அதிகாரங்களிலும் ஜபத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சில காரியங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் யோசித்தேன். ஆகவே அதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது யோவான் 14 அதிகாரத்தில் 13-14 வசனங்களை பார்ப்போமானால், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கூடவே இருந்த இந்த சீடர்கள் இயேசுவை சார்ந்து வாழ்ந்தார்களே தவிர அவர்கள் பிதாவினிடத்தில் எதையும் கேட்டதாக நமக்கு தெரியவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பிதா கிட்ட என் பேரை பயன்படுத்தி அல்லது என்னுடைய நாமத்தினால நீங்கள் கேட்டீங்கனாக்கா பிதாவுக்கு அதனால் மகிமை வரும், அதன்படி நான் உங்களுக்கு செய்வேன். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை
நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வாழ்க்கை காலத்தில் தம்முடைய சீடர்களுக்கு ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். இப்போது அவர்களை விட்டு போக வேண்டிய நேரம் வந்தபோது அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள். அப்படியானால் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் நம்முடைய ஜபத்தை எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, இப்படியெல்லாம் நம்ம ஜபத்தை முடிக்கிறோம். ஆனால் அந்த முடிவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம். ஆனால் அந்த நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை உணர்ந்து அந்த இயேசுவின் நாமத்தில் பிதா நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான நன்மைகளை உணர்ந்து நீங்களும் நானும் கேட்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அன்றி வேறே ஒரு நாமும் இரட்சிக்கப்படுவதற்கு பூமியிலே கொடுக்கப்படவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 4:12 தன்னுடைய பிரசங்கத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:10-11 சொல்லும்போது எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை தந்தருளி பூமியில் இருக்கிற எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கவும் அவருடைய நாமத்தை நாவினாலே அறிக்கையிடவும் தேவன் அந்த நாமத்தை கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஜபத்தின் இறுதியிலே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் என்று ஒரு வழக்க சொல்லாக இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது பிதா எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் என்பதை உணர்ந்து அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்போமானால் நம்முடைய ஜபங்களுக்கு பரலோகத்தின் பிதா பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். மறுபடியும் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆகவே பிரியமானவர்களே, ஜபத்திற்கு பதில் இல்லையே என்று மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்பீர்களானால் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் யோவான் 15:7 நாம் பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரில் நிலைத்திருக்கிறது, ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கிறது. அப்ப நாம் ஆண்டவரில் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். இந்த வார்த்தைகளின்படி வாழ்கிற ஒரு வாழ்வு ஒரு மெய்யான மகிமையான ஒரு வாழ்வு. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா? பூமிக்குரிய நன்மைகளுக்காக வந்த அநேகர் இந்த இயேசு வேண்டாம், இந்த வாழ்க்கை கடினோன்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவில் நாம் நிலைத்திருக்க இடம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு அருமையான வழி இருக்கிறது. அவருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஆகவே அவருடைய வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது நமக்கு செய்யப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களிக்கிறார். ஆகவே உங்களுடைய என்னுடைய ஜபங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படியாகவும் இயேசுவில் நிலைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலும் நாம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக யோவான் 16:23-24 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் என் நாமத்தினால நீங்கள் ஒன்றுமே கேட்கல, கேளுங்க,
அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பிதாவை நோக்கி ஜபிக்கிறவர்களாக, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து ஜபிக்கிறவர்களாக, இயேசுவின் அன்பில நிலைத்திருந்து ஜபிக்கிறவர்களாக இருப்போமானால் நாம் கேட்டுக்கொள்வதை பிதா நமக்கு தருவார். நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இயேசு வாக்களித்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய ஜப வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போய்விட்டோமா? ஜபங்களுக்கு பதில் வராது என்றே முடிவு கட்டி விட்டோமா? இல்லை பிரியமானவர்களே, வார்த்தையாக வந்த ஆண்டவர் இயேசு என்ன வார்த்தைகளை நமக்கு வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே யோவான் 14, 15, 16 மூன்று அதிகாரங்களில் நாம் கேட்ட வசனங்களின்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்போம், இயேசுவிலே நிலைத்திருந்து ஜெபிப்போம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே ஊன்றி ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வோம். அப்பொழுது பிதா நமக்கு கேட்பவைகளை தந்தருளுவார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்கள். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட போதகர் பால் ஜி பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு, ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகி உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையுடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த புதிய ஆண்டிலே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் ஒரு விசியாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக. கிறிஸ்து சபை பாமாலையிலே 264வது பாமாலை, நல் மீட்பர் இயேசு நாமமே என் காது கின்பமாம் என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். Ooh.
இந்த வாரத்திற்குரிய வாக்கு தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமாய் எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று. இந்த புதிய ஆண்டினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியான கிருபை செய்திருக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்மோடு கூட நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கின்றோம். கர்த்தாமே, இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதித்தள்ளும். இப்படிதுமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற ஆண்டவரே காத்திருப்பதோடு இப்படி சமூகத்திலே வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சரீர பிரகாரமான தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், கண்ணனுடைய உத்தியோகம், வேலை, எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவரே இப்படி சமூகத்திலே படைத்து செவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். கண்ணீரோடு, பாரத்தோடு, வியாகுலத்தோடு முழங்காலிலே நின்று கர்த்தரே எனக்கு சகாயர், கர்த்தரே எனக்கு வழிகாட்டி என்று சொல்லி உமை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீரே அவளுக்கு உதவியும் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, தனிமையாக நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. உம்முடைய துணையோடு கூட நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆக உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், தேவைகளை சந்தியும். நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை தாரும், தெய்வீக சமாதானத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து நீரே எங்களோடு கூட இருந்த பயன்படுத்த வேண்டும் என்று மீட்பரும் இராட்சகருமான இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை கூட்டு பிரவேசிக்கப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே, ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்திற்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சமாதானத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அன்பு நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஃபீபா வானொலி நிலையத்தின் சார்பிலும் எங்கள் அனைவரின் சார்பிலும் உள்ளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.